ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட்சைட் அம்பானிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிகிலோட ஆடியோ லான்ச் முடிஞ்சு 1 இயர் ஆகுது. ஸோ சோஷியல் மீடியாவில் பசங்க பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேருக்கு இந்த வீடியோ பார்த்தா கோவம் வரும், ஏன்னா பாஸ் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்ட நாள் கூட இன்றைக்கி தான் சொல்லலாம். ஸோ வெளியே, அதாவது ஆடிட்டோரியம் வெளியே நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடந்தது, அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறதில்ல. நான் ஆடியோ லான்ச் உள்ளே போய் பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோட்சைட் அம்பானிஸ் சேனலில் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா கிவ்அவேன்ற மாதிரி நம்ம ஒரு பாஸை ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது, அதிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் வெளியே நிறைய பிரச்சனைகள் நடந்தது, அதை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க, நிறைய யூடியூப் சேனலில் அதை பற்றி சர்ச்சைகளே நடந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே இப்போ நம்ம பேச போகிறது கிடையாது. அர்ச்சனா கல்பாத்தி, அதாவது பிகில் படத்தோட ப்ரொடியூசர், ட்விட்டரில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க இன்றைக்கி. ஸோ 1 இயர் ஆஃப் பிகில், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப என்ஜாய் பண்ண டே, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. நான் ஸ்பெஷலாக உள்ளே போய் என்ஜாய் பண்ணேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தளபதி அப்டேட்ஸ், நிறைய அப்டேட் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ பிகில் ஆடியோ லான்ச் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேக் பாஸ் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போக முடியாமல் உடனே கிழிச்சிருவாங்க. அது தொட்டு பார்த்தால தெரிஞ்சிச்சு, சில பேர் இதை கிழிச்சு போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இருந்தாலும் நான் உள்ளே போனேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரிஜினல் பாஸ் இருந்தது. நான் உள்ளே போனேன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அகில இந்திய மாநில பொறுப்பாளர் தளபதி விஜய் அண்ணனோட மக்கள் இயக்கத்தோட பொறுப்பாளர் பூசி என் ஆனந்த் சார், அவர் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நின்று உள்ளே வர எல்லாருக்குமே, அதாவது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிகில்னு பின்னாடி எழுதின ஒரு டிஷர்ட்டும் ப்ளஸ் அந்த விசில், இது ரெண்டுமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஆடிட்டோரியம் உள்ள என்றானோன்னா ஃபுல்லாக எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா அந்த விசில் சத்தம் தான். அந்த டிஷர்ட் போட்டு ஆடிட்டோரியமே ஜே ஜே ஜேன்னு இருந்தது. எல்லாரு கண்ணும் பார்த்தீங்கன்னா தளபதி எங்கே எப்போ வருவார், அவரோட என்ட்ரி எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ தளபதியும் பார்த்தீங்கன்னா புயல் மாதிரி வந்தார், அவரோட ஹேர்ஸ்டைலாக இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு மாஸ்டர் படத்தோட டேரக்டரும், அது மட்டும் இல்லாமல் ரத்னா ஆடை படத்தோட டேரக்டர் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு மூணு இடத்துல க்ளோஸில் வேற காமிச்சாங்க. அப்போவே ஒரு சின்ன இண்டு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி பார்த்தீங்கன்னா பிளாக் ஷர்ட் போட்டு செம கூலாக வந்தார், அவரோட லுக்கே வேற லெவலில் இருந்து. அவர் எப்போ தான் அந்த குட்டி கதையை சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ ஆடிட்டோரியமே பயங்கரமாக இருந்து நான் ஒரு ஓரமாக உட்காந்து செம்மையாக ரசிச்சுட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுத்து போட முடியாது, ஆனால் காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறனால. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் மேக்கிங்லாம் நம்ம சேனலில் வந்தது. ஸோ நிறைய ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் பார்த்தாங்க அதை. ஸோ உள்ளே போய் போடலாம்னு நினச்சேன், சிக்னல் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அப்புறம் காப்பிரைட்ஸ் நமக்கே தெரியும், அது சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க, அதனால நம்ம எதுவும் அதை பண்ணலை. நான் கண்கூடாக உட்காந்து தளபதியோட ஸ்பீச் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, விளையாடுங்க ஆனால் அதில் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னார். ஸோ அவர் ஸ்டேஜில் ஏறணுன்னா அந்த வெறித்தனம் சாங் பாடினதாக இருக்கட்டும், அதெல்லாம் மறக்கவே முடியாது, இப்போவும் கண்ணுக்குள்ளே இருக்குது. இப்போ கூட நான் எடுத்து பார்த்தேன் அந்த வீடியோவை, நம்ம யூடியூப்பில் இருக்குது, லிங்க் கூட வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 மில்லியன் கிராஸ் ஆகி ஆடியோ லான்ச் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சர்க்காராக இருக்கட்டும், பிகிலாக இருக்கட்டும், இப்போ முடிஞ்ச சர்க்காராக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சுக்குன்னே ஸ்பெஷல் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணி வச்சுருக்காரு விஜயண்ணா, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ யார் யார் ஆடியோ லான்ச் போலியோ கஷ்டப்படாதீங்க, அது டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் அவ்வளோ பேரை அலோவ் பண்ண முடியாது, அதுதான் உண்மையே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் கோவப்படுறாங்க, எனக்கு ஆடியோ லான்ச் பாஸ் கிடைக்கல, என் பக்கத்து வீட்டுக்காரன் போயிருக்கிறான், அவன் என் மன்றத்திலே கிடையாது, அவன் எப்படி பார்த்தான். ஸோ இவன் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. ஆனால் தளபதிக்கு பார்த்திங்கன்னா கோடான கோடி ரசிகர் இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர்னால் நம்ம உள்ளே கூட்டு போகலாம், கோடிக்கணக்கான மக்களை எப்படி ஒரே ஆடிட்டோரியத்தில் கொண்டு வருது யோசிச்சு பாருங்கள். ஒரு மாநாடு போட்டாலும் அங்கே செட் ஆகாது, நெய்வேலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஆடியோ லான்ச் நேரில் பார்த்தவங்களும் டிவியில் பார்த்தவங்களும் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் தான் தளபதியை நேராக ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த படம் முருகதாசோட படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் ஷூட்டிங்க்கும் எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ண, எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே, நன்றி.